படம் நல்ல மிகச்சிறப்பான படம் தான், நல்ல ஒரு பயோபிக்ஸ் தான் கொடுக்குறாங்க, நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா அவர் ஒரு பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஒரு பிரதிநிதி. அந்த அடையாளத்தை துளி கூட தெரியாத அளவுக்கு நைனானு வேற கூப்பிட வைக்கிறீங்க. எந்த பிராமணர் தன்னுடைய தகப்பனை நைனானு கூப்பிட்டாங்க? ஒரு தெலுங்கு கம்யூனிட்டி போல மாத்துறீங்களே. பிராமண இளைஞர் ஹீரோ அப்படின்னு அடையாளப்படுத்தினா அது நீங்க சொன்ன மாதிரி ஆப்டா இருக்காதா? ரொம்ப எடுபடாம போயிருமோ அப்படிங்கிற வீரத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தங்கிற மாதிரி நினைச்சிருவாங்களோ. இது குறித்து இப்ப நடிகை கஸ்தூரி சில விஷயங்கள் பேசுறாங்க. அதாவது பிராமணர்கள் தமிழ்நாட்டுல இருக்கணுமா வேணாமாங்கிற அளவுக்கு அவங்க பேசுறது ஒரு பேசு பொருள் ஆயிருச்சு. அதாவது பெரிய பெரிய அதிகாரங்களில் எல்லாம் அவர்கள் பரவி கிடக்கிறார்கள். அவருடைய விகிதாச்சாரம் அகில இந்திய அளவில் 10 வச்சுங்க, 15 கூட வச்சுங்க, அவங்க 50 மேலே சராசரியா இருக்காங்க எல்லா அதிகாரத்திலையும். ஒரு உளவியல் எப்படி இருக்குன்னா, ஒரு 18% இருக்கக்கூடிய பட்டியலின் இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிறாங்களே ஒழிய சலுகை சலுகைன்னு 30% பிற்படுத்தப்பட்டவருக்கு இருக்கிறது, 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு இருக்குது இடஒதுக்கீடு. அப்போ எது அதிகம்? அப்போ இவர்கள் பார்த்து அவர்களை இடஒதுக்கீடு சலுகை ஒதுக்கிறான்னு சொன்னால் எப்படி சரியாக இருக்கும்? பெரிய பெரிய ஊழல் குற்றச்சாட்டியெல்லாம் ஏகப்பட்ட பிராமணர்கள் பிடிபட்டிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. சொல்லப்போனால் வெள்ளையாக இருந்தால் போய் சொல்ல மாட்டாங்க, கருப்பாக இருந்தால் போய் சொல்லுங்கிற மாதிரி அந்த மாதிரியான விளையாட்டுத்தனமான ஒரு பார்வை. விஜய் சேதுபதி மகன் வந்து ஒரு திரைப்படம் நடிக்கிறப்ப அவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, ஏன் டாக்டர் பையன் டாக்டர் ஆகிறாங்க போது வக்கீல் பையன் வக்கீல் ஆகும் போது ஒரு நடிகருடைய பையன் நடிகன் ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. அரசியல்வாதியமா அரசியல் ஆகிறான்னா அவன் வந்து எந்த உழைப்பும் கொடுக்காம அவன் பெரிய அளவில் புகழும் பெறான், பணம் சம்பாதிக்கிறான். சாதாரண எஸ்எல்சி பாஸ் பண்ணா விழுந்து விழுந்து படிக்கணும், திரைப்படத்தில் உள்ள நுழையதுக்கு தேவையில்லை. வணக்கம், நம்மோடு பேராசிரியர் ஐயா அவர்கள் இருக்காங்க, அவரிடம் சமீபத்திய திரைப்படங்கள் குறித்து நம்ம பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். நம்ம கடந்த வருடங்கள்லாம் விஜயகாந்த் ஆகட்டும், அர்ஜுன் ஆகட்டும், அந்த மாதிரி நடிகர்கள் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டு உணர்வை மையமா வச்சு நிறைய திரைப்படங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. சமீப காலமா அந்த மாதிரி படங்கள்லாம் வரல. கடைசியாக விஜய் நடிச்ச ஒரு துப்பாக்கி திரைப்படம் கூட வந்தது, அதுல ஒரு மிலிட்டரி மேனா வந்தது. இப்ப மறுபடியும் ஏதோ ஒரு கோட் படத்துல விஜய் வந்து சிவகார்த்திகேயன் கிட்ட துப்பாக்கியை கொடுத்துட்டு நீங்க தான் துப்பாக்கியை வச்சுக்கணும், உங்களை நம்பி எல்லா மக்களும் இருக்காங்கன்ற மாதிரி நீங்க சினிமா பாத்துக்க நான் அரசியல பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாப்ல. அதுக்கு தகுந்த மாதிரியே இப்ப சிவகார்த்திகேயன் ஒரு மிலிட்டரி மேன் கெட்டப்ல அமரன் திரைப்படத்தை நடிச்சிருக்கிறாரு, முகுந்த் வரதராஜன் கேரக்டர்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த இதில் கூட படம் நல்ல மிகச்சிறப்பான படம் தான், நல்ல ஒரு பயோபிக்ஸ் தான் கொடுக்குறாங்க, நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் அவர் ஒரு பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஒரு பிரதிநிதி. ஓகே. அவரை நைனான்னு கூப்பிட வச்சு அப்பாவை. ஓகே. அப்பாவை நைனான்னு கூப்பிட வச்சு அந்த பிராமண சமுதாயத்தினுடைய அடையாளமே தெரியாத அளவுக்கு மறைக்கணுங்கிறது திட்டமிட்ட செயலான்னு ஒருத்தங்க கொஸ்டின் பண்ணுறாங்க. அதை கேட்குறாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது ஏன் இயல்பாகவே அவர் வந்து சமூகத்தை அடையாளப்படுத்திருக்கலாமே. இன்னைக்கு வந்து சாதாரணமாக ஒரு பட்டியல் சமூகத்தை காட்டுறாங்க, மற்ற எல்லா சமூகத்தையும் அடையாளப்படுத்தி காட்ட முடியுது. என் பார்ப்பன சமுதாயத்தில் ஒருத்தர் மிலிட்டரியில் இருந்தாங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இதாக இருக்கா? அவர் ஒரு ஆளுமையான நபராக இருந்து ஒரு செயற்கரிய செயலை செய்தா இருக்கிற என்று காட்டுவதில் உங்களுக்கு சங்கடமாக இருக்கா? எந்த அடிப்படையில் நீங்கள் அந்த சமூக பின்னணியை மட்டும் மறைக்கிறீங்க? அந்த அடையாளத்தை துளி கூட தெரியாத அளவுக்கு நைனானு வேற கூப்பிட வைக்கிறீங்க. எந்த பிராமணர் தன்னுடைய தகப்பனை நைனான்னு கூப்பிட்டாங்க? ஒரு தெலுங்கு கம்யூனிட்டி போல மாத்திரீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம், கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. படம் நல்லா இருக்கு, அதே போல கதாநாயகனுடைய நடிப்பும் மிக சிறப்பாக இருக்கு, சாய்பலையனுடைய நடிப்பும் மிகச்சிறப்பாக இருக்கு, அதே போல சிவகார்த்தியினுடைய ரோலும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு சமூகத்தின் சார்பாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. எல்லாம் சரி, இராணுவத்தில் பங்களிப்பு செய்யக்கூடிய எங்கள் சமூகம் பங்களிப்பு செய்கிறாங்க, எங்களுக்கும் குறைஞ்சவங்க இல்லைங்கிறத ஒரு சின்ன துளி போல வரக்கூடிய ஒரு விஷயத்தை கூட நீங்கள் மறைச்சிங்கன்னா அது என்ன வகையான மனநிலை என்று கேட்பதில் சரியாக தான் தெரியுது. ஓகே. இல்லை, ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டே இருப்பாங்க என்னன்னா, ஒரு பிராமண சமுதாயத்திலிருந்து வரக்கூடியவங்க எப்பவுமே ஏர்ஃபோர்ஸில் தான் அவங்க வந்து கவனம் செலுத்துகிறாங்க, அதில் அவங்களுக்கு இடம் கிடைச்சிரும். ஆனால் ஒரு காலாட்படையில் போயிட்டு மிலிட்டரி மேனாக போயிட்டு எல்லையில் நிற்கிறத ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்க மேலே ஏற்கனவே விமர்சனம் வந்துகிட்டே இருந்தது. இப்போ இந்த முறை நீங்கள் சொன்ன மாதிரி ஒய்ஜி மகேந்திரனுடைய மகள் கூட இதை கேள்வி எடுப்புறாங்க, ஏன் பிராமண சமுதாயத்துடைய அடையாளத்தை நம்ம இப்ப அப்படி அப்படி சொன்னோம்னா படம் எடுபடாது, மக்கள்கிட்ட போய் சொல்றாது, ஏதோ ஒரு பயமா எதனால அப்படி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல அதுதான், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வீரியம் இருக்கான்னு நினைக்கிறாங்களோ நம்ம பதில். என்ன சொல்றேன், பாலத்தினர் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா படம் போறா பிராமண சமத்து பண்ணி ஓகே எல்லாமே அவங்களுடைய நெகட்டிவ் சொல்லுவார். இப்போ உங்களுக்கு தெரியும் அரங்கேற்றங்கிற படமெல்லாம் மிகப்பெரிய நெகட்டிவான விஷயம். ஓகே. ஒரு பிராமண சமுதாயத்தினுடைய ஒரு கம்பீரம் சரிஞ்சு போகக்கூடிய மிக வீழ்ச்சி அதில் பதாளத்துக்கு போகிற விஷயத்தை தான் அரங்கேற்றம் காட்டும். ரைட்டா? ஒரு பெண் வந்து தன் உடம்பை விட்டு தன்னுடைய கூட பிறந்த பிள்ளைகளை பூரா காப்பாற்றுறாங்க, குடும்பத்தையே தூக்கி நிறுத்துறாங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டுங்கிறது அவராலும் எடுக்க முடியுது, மாற்று சமூகம் எடுக்க முடியாது. அப்பயெல்லாம் எடுத்தாங்க, அதாவது பிராமண மேலாதிக்கத்தை காட்டக்கூடிய படங்கள் எவ்வளவோ வந்தது அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இதில் வந்து ஒரு ஒரு இயற்கையான அது இன்னும் சொல்லப்போனால் அவர் வரலாற்று பதிவு பண்ணுறீங்க, வரலாற்று பதிவில் ஏன் இந்த ஓட்டை?
அது பயோ பயோகிராஃபின்னு சொல்ல முடியாது. அப்போ அதாவது ஒரிஜினாலிட்டி காட்டணும்னா அதுதானே உண்மையான பயோகிராஃபி இருக்க முடியும். ஓகே, அப்படிங்கும் போது நீங்கள் வந்து எது முக்கியமாக அதான் நீங்கள் மறக்கிறீங்களே முழுக்க. அப்போ அது திட்டமிட்டதாகத்தான் இருக்கும். ஏன் இந்த உங்களும் வன்மம் என்பது தான் அங்கே கேள்வியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் நயனானு கூப்பிட வச்சு இது மாற்று ஒரு சமூகத்துக்கு இந்த கிரெடிட்டெல்லாம் போகிற மாதிரி எதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் சூரரை போற்று திரைப்பட சமயத்தில் வந்தது. என்னன்னா, ஆனால் இந்த அளவுக்கு பிரச்சனை ஆகல. அதுலேயும் நான் இந்த சந்தேகம் இருக்கு. சூரரை போற்றுல அவர் ஜிஆர் தான் கோபி நினைக்கிறேன். அவருடைய பயோகிராஃபி எடுக்கும்போது அவர் ஒரு கன்னட பகுதியை சேர்ந்த கன்னட பிராமணராக இருக்காரு. அவருடைய மனைவி கூட பொம்மி கேக்ஸ் பேக்ஸ் அப்படிங்கிறத அந்த பகுதியில் பெங்களூர் பகுதியில் நடத்துறாங்க. அவருடைய அடையாளமும் வந்து இப்போ சூர்யா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு பட்டியலின இளைஞர் போல மதுரை போல அப்படி கூட தேவையில்ல. ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருக்க கூட காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அப்படி கூட எடுத்துக்கலாம். கரெக்ட் தான். ஒரு விவசாய குடியில ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்தவரா தான் அப்படி காட்டுறாங்க. ஸோ ஆனால் அது அதையும் எனக்கு அதனால தான் இந்த சந்தேகமாக வந்து அதனால தான் இந்த கேள்வி கேட்குறேன். பட்டியலின ஒரு இளைஞர் ஹீரோ அப்படின்னு அடையாளப்பட இது பிராமண இளைஞர் ஹீரோ அப்படின்னு அடையாளப்படுத்தினா அது நீங்க சொன்ன மாதிரி அது அது அப்டா இருக்காதா ரொம்ப எடுபடாம போயிருமோ அப்படிங்கிற வீரத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தங்கிற மாதிரி நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அது சாப்பிடுவான் அம்பி மாதிரி அந்த மாதிரி தவறான ஒரு பார்வையை வைக்க கூடாது. ஏன்னா அன்னைக்கு சுதந்திர போராட்ட காலத்துல மிகப்பெரிய வீரியமான ஆட்களாக உள்ள இருந்திருக்காங்க. பாரதியார் அந்த அளவுக்கு பாண்டிச்சேரியில் ஓடி ஒளிகிற அளவுக்கு ஏன் எடுத்து அவர் பாட்டு எழுதணும், ஏன் சுதந்திர போராட்ட உணர்வை ஏன் தூண்டணும் இல்லையா, அதெல்லாம் இருக்கு. நான் ஒவ்வொரு காலத்திலயும் ஒரு இது இருக்கு. எல்லா தரப்புலயும் சொடையும் இருக்கும் வீரமும் இருக்கும். அதை நம்ம வந்து ஒரு தரப்புக்கே உரியதாக பெரும்பான்மை கருதி நம்ம மாத்தக்கூடாது. கண்டிப்பா. இது குறித்து இப்ப நடிகை கஸ்தூரி சில விஷயங்கள் பேசுறாங்க. அதாவது பிராமணர்கள் தமிழ்நாட்டுல இருக்கணுமா வேணாமாங்கிற அளவுக்கு அவங்க பேசுறது ஒரு பேசுபொருள் ஆயிருச்சு. நீங்க வந்து அமைச்சரவையில பிராமணர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க, இதே தமிழர்களுக்கு மட்டும்தான் இடம்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க கேள்விகள்லாம் அவங்க இப்ப சமீபத்துல பார்த்தேன் புதிய தலைமுறையில் ஒரு விவாத அரங்கு மதிவதனியோட அதுல ரொம்ப இதா சொன்னாங்க. அவங்களுடைய இடத்துல இருந்து அவங்க பேசுறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. ஆனா அதாவது பெரிய பெரிய அதிகாரங்களிலெல்லாம் அவர்கள் பரவி கிடக்கிறார்கள். அவருடைய விகிதாச்சாரம் ஒரு அகில இந்திய அளவில் 10 வச்சுங்க, அதில் 15 கூட வச்சுங்க, அவங்க 50 மேலே சராசரியாக இருக்காங்க எல்லா அதிகாரத்திலையும். நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசுகிறாங்க, கவர்னரில் பாதி பேருங்க அவங்க தான், இந்திய அரசியலில் நீதிபதிகளில் பாதி கிட்ட அவங்க தான், புரியுதா? அப்போ பெரும்பான்மையான எல்லா இடங்களையும் அவங்க இருக்கும் பொழுது மிக குறைந்த அளவில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடு அவங்க பெருசுப்படுத்துகிறாங்க. இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிராமத்தில் 100 வீடு இருக்குன்னா அதில் 5 பேர் பிடிச்சிருப்பான், ஆனால் அதுதான் எல்லோரும் கண்ணை கொடுத்தோம். ஆனால் இதே அக்ரகாரத்தில் 95 பேர் படிச்சிருப்பான், 5 பேர் குறுக்களாக இருப்பான். அந்த 5 பேர் குறுக்களை தான் முன்னால் காட்டுவான். பார்த்தியா, நாங்களும் ஏழையாக இருக்கோம், நாங்களும் கஷ்டப்படுறோம், நாங்களும் அஹிம்சைப்படுறோம் என்பது போல் அந்த 5 பேரை மட்டும் காட்டி காட்டி அவங்க என்ன செய்வாங்க, புலம்புவாங்க. ஆனால் இங்கே 5 பேர் படித்து வெளியே வந்து ரொம்ப பிரமாதமாக இருப்பான், அந்த 5 பேரை சுட்டி காட்டி புறாம போடுவாங்க. பார்த்தியா, அவங்களுக்கெல்லாம் வேலை கிடச்சிச்சு, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளாகிட்டாங்க பாரு, எங்கள் ஆளு பாரு கஷ்டப்படுறான்மா. அப்போ விகிதாச்சார அடிப்படையை அவர்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அந்த விஷயம் தெரியும். ஓகே, இதுதான் இங்கே சிக்கல். அவங்க அந்த டேட்டா பார்க்கறது இல்லை, பார்க்க மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு உளவியல் எப்படி இருக்குன்னா, ஒரு 18% இருக்கக்கூடிய பட்டியலின் இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிறாங்களோ ஒழிய சலுகை சலுகைன்னு 30% பிற்படுத்தப்பட்டவருக்கு இருக்கிறது, 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு இருக்குது இடஒதுக்கீடு. அப்போ எது அதிகம்? அப்போ இவர்கள் பார்த்து அவர்களை இடஒதுக்கீடு சலுகை வைக்கிறான்னு சொன்னால் எப்படி சரியாக இருக்கும்? ஓகே, இது ஒரு தப்பான ஒரு புரிதல். இப்படி ஒரு பிரச்சாரத்தை வந்து தவறி தெரியாமல் பயன்படுத்தி ரொம்ப தங்களுக்கு தாங்களே என்ன செய்கிறாங்க, வேட்டு வைக்கிற மாதிரி ஆயிக்கிறாங்க. ஓகே, ஏன்னா இடஒதுக்கீடு கிடைக்காத வந்து ரொம்ப கோவப்படுவான்ல, இப்போ நீ மட்டும் என்ன செய்யறன்னு கேட்பான்ல, இப்போ அதுக்கு தான் இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லி ஒரு 10% அவங்களுக்கு தூக்கி கொடுக்குறேன். ஓகே, தமிழ்நாட்டில் 3% இல்லை, அவங்களுக்கு 10% கிடைக்கும் போது எவ்வளோ பெரிய விஷயம். ஓகே, இதை கேட்குறக்காலாம் போச்சு. ஏற்கனவே விசிக எம்பி ரவிக்குமார் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, உயர் பதவிகள் கொடுக்கப்பட்டாலும் பட்டியலின மக்களுக்கு அந்த அதிகாரம் கையில கொடுக்கப்படுவதில்லை. நீ சொன்ன நந்தன் திரைப்படம் மாதிரிதான் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தாரு. இப்போ கசூரி என்ன சொல்றாங்க, வந்து உயர் பதவிகள்ல இருந்து பிராமணர்களை நீங்க அகற்றுவதனால தான் ஊழல் குற்றங்கள் பெருகுது அப்படின்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல எப்படி பாக்கிறது? இல்ல, இது வந்து ஒரு வக்கரமான மனநிலை. அவர்கள்லாம் சரியா இருப்பாங்க, மற்றவங்க தப்பா இருப்பாங்கிற மாதிரியான நிலைப்பாடு. பெரிய பெரிய ஊழல் குற்றச்சாட்டியெல்லாம் ஏகப்பட்ட பிராமணர்கள் பிடிபட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர்கள் அப்படி ஒரு மனநிலை இருக்காங்க, சொல்லப்போனால் வெள்ளையாக இருந்தால் போய் சொல்ல மாட்டாங்க, கருப்பாக இருந்தால் போய் சொல்லுங்கிற மாதிரி அந்த மாதிரியான விளையாட்டுத்தனமான ஒரு பார்வை அவங்க வந்து அந்த அந்த இதுக்கு எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து ஒரு எத்திக்ஸோடு இருந்தவங்க அவங்க பெரும்பான்மையாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அந்த பின்புலம் இருக்குல்ல, அந்த சமூக பின்புலம், குடும்ப பின்புலம் இருக்குல்ல, அதனால் அவர்களை குற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அது காரணம் இந்த சமூக நிலை தான். இவர்களுடைய வசதியான வாழ்க்கைகளை குற்றம் செய்வதற்கான வாய்ப்பை கொடுக்காமல் இருந்திருக்கும், அது தேவையில்லாமல் இருந்திருக்கும். அதனாலே அவங்க வந்து சரியானவன்னு சொல்ல முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் ஒருவரை வந்து என்ன செய்கிறது, தகுதியும் ஒழுக்கத்தையும் தீர்மானிக்குது.
எனவே நீங்கள் இன்றைக்கி மாடியில் இருந்தீங்க, தண்ணி வெள்ளம் உங்களை பாதிக்கலை, அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, மற்றவங்களை சாதாரணமானவங்களை அப்புறம் கேள்வி பண்ணுறீங்க அங்கேருந்துக்கிட்டு. ஆனால் இருக்கவே இடமில்லாதவங்க வந்து வீதியில் உட்காந்துருக்கும் போது வெள்ளத்தில் அடிபட்டு போனாங்கன்னா அவங்களுடைய நிலைமை என்பது வேறு. ஓகே, அதனால் ரெண்டையும் ஒப்பிட்டு பேசுகிறதே தவறு. அதனால் கஸ்தூரி அந்த விஷயத்தில் அது தப்பான ஒரு இது. இருந்தாலும் கூட அவர்கள் வந்து இந்த திராவிட கருத்தியல்ல வர்ணாசனத்தை எதுக்குறங்க பேரில் பெரியாரியம் என்பது வந்து பெராமணர்கள் பொண்ணுள்ள இருப்பதும் அவர்களை வந்து அந்த ஒரு மட்டமாக விமர்சனம் பண்ணுவதுமான நிலைப்பாடு அவங்க வந்து ஜெயிக்க முடியல, தொடர்ந்து பிராமணர்களை ஹர்ட் பண்ணிட்டே. அது அது ஒரு வகையான எக்ஸ்ட்ரீமு, அது அது தவறான அணுகுமுறை. நான் என்ன சொல்லிட்டேன்னா, ஒரு கருத்தியல் ரீதியாக முன்வைக்கும் போது இன்னைக்கு ஆணவ கொலை எந்த பிராமணன் செய்யலை, பிற்படுத்தப்பட்ட ஜாதிக்காரங்க தான் ஆணவக்குள்ள அதிகமாக பண்ணுறாங்க. அவன் கஸ்தூரி அதை கேட்குறான் தெளிவாக, நீ புதிய தலைமுறை செயலை நடத்துறீங்களே, என்னைக்காவது பாதிக்கப்பட்ட சமுதாயத்தை சொல்கிறீங்க, பாதிப்பு உண்டாகின சமுதாயத்தை நீங்கள் என்னைக்காவது பேசியிருக்கலான்னு கேட்குறேன். இன்றைக்கி வந்து பார்ப்பனர்கள் பிராமின்னு எல்லாத்தையும் சொல்கிறீங்கள, அப்போ ஆணவக்குள்ள செஞ்ச எந்த சமுதாயமும் உங்கள் சேனலில் சொல்லியிருக்கீங்களா, ஆணவக்குள்ள செஞ்ச சமுதாயத்தை சொல்லியிருக்கீங்களா? ஓகே, நாங்கள் அப்போ ஏன் அந்த மாதிரி பண்ணி, அந்த கேள்வி சரியாக தானே இருக்குது. அப்போ நாங்களாக பண்ணோம் அப்படி கேட்டால், இல்லை உங்கள் வர்ணாசிரம பின்னணியில் வந்து வந்தவங்க தான் இப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க, அப்போ சொந்த புத்தி இல்லையா உங்களுக்கு, என்ன பேச்சு இது அப்படிங்கிற, அதெல்லாம் அந்த வகையெல்லாம் ஒரு சரியான ஒரு முன்னெடுப்பு தான். விஜய் சேதுபதி மகன் வந்து ஒரு திரைப்படம் நடிக்கிறப்ப அவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, ஏன் டாக்டர் பையன் டாக்டர் ஆகிறாங்கும் போது, வக்கீல் பையன் வக்கீல் ஆகும்போது ஒரு நடிகருடைய பையன் நடிகன் ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது வந்து ஒரு நெப்போட்டிசமான ஒரு இதுவாக பேசப்படுது, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுதான், அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியல்வாதியமாக அரசியல் ஆகிறான்னா அவன் வந்து எந்த உழைப்பும் கொடுக்காம அவன் பெரிய அளவில் புகழும் பெறான், பணம் சம்பாதிக்கிறான். திரைப்படத்தில் அதே போல தான், அவன் எந்த விதமான சாதாரண எஸ்எல்சி பாஸ் பண்ணால் விழுந்து விழுந்து படிக்கணும், திரைப்படத்தில் உள்ள நுழையதுக்கு தேவையில்லை, ஏன்னா அப்போ உள்ள நுழைச்சிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக போடலாம். ஆனால் தன் பலத்தில் தான் நிற்க முடியும், அது ஒன்று இருக்குது. எப்படி பார்த்தாலும் அது இந்த குலக்கல்வின்னு சொல்லி ராஜாஜி காலத்தில் கொண்டு வந்ததெல்லாம் ஒரு மிகப்பெரிய விமர்சன காலாச்சு. ஆனால் காமராஜர் காலத்திலேருந்தே கல்விக்கான விழிப்புணர்ச்சி உண்டாயிடுச்சு, வெள்ளக்காரன் தொடங்கி வச்சது. இன்னும் சொல்லப்போனால் ஆங்கிலேயர்களுடைய வரவனால் கல்வியினுடைய விழிப்புணர்ச்சி தொடங்கியது, காமராஜரால் அது விருச்சமாக வளர்ந்தது. அதாவது கல்வி திட்டத்தினுடைய சில குறைபாடுகள் இருக்கும், ஆனால் அது வந்து ஒட்டுமொத்தமாக கிடைத்த நன்மை வந்து மறுக்க முடியாது. அது வந்தது காமராஜர் காலத்தில் நல்லா உச்சம் பட்டது. பிற்காலத்தில் வந்து அதனுடைய அருமை தெரிஞ்சு இன்றைக்கி வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே தமிழ் மாநிலம்தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. பாரதியார் பாடின காலத்திலே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு பாடிட்டான். அப்போ அவங்காலத்திலே நல்லா பாருங்க, காமராஜர் வர்றதுக்கு முன்னாலே பாரதி பாடி இருக்கிறான். அப்போ என்ன அர்த்தம், காரணம் காலங்காலமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இலக்கிய வளமும் இலக்கண வளமும் வரலாற்று புரிதலும் பக்தி இலக்கியங்களும் என்று மலபோல குவிஞ்சு வந்திருக்கு காலங்காலமாக. அப்போ கல்வி என்பது மிகப்பெரிய அளவில் உச்சத்தில் இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய சாதனையை தமிழ் பண்ண முடிஞ்சது. இடைக்காலத்தில் பிற்காலத்தில் என்ன சொல்ல போனால், பிற்காலத்தில் சமயங்களின் காரணமாகவும் இந்த வர்ணாசிரமத்தின் அடிப்படையிலும் இதன் அடிப்படையில் சில கல்விகள் மறுக்கப்பட்ட சூழ்நிலை இடைக்காலத்தில் பிற்காலத்தில் வந்தது. இதனுடைய விளைவுனால தான் ஒரு புரட்சிகரமான ஒரு முன்னெடுப்புகளை செய்ய வேண்டிய கட்டாயம் வந்தது. எனவே அந்த அடிப்படையில் கல்வியினுடைய அருமை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருந்தது. அதனால தான் நீட் என்பது எல்லோருக்கும் மருத்துவ கனவாகுது. ஆனால் தப்பான வேலை பண்ணுறாங்க, இங்கே மருத்துவ கல்லூரி அதிகம் தமிழ்நாட்டில், அதே நேரத்தில் அதை விரும்புகிறவங்களும் அதிகமாக இருக்கிறாங்க. முக்கியமான காரணம் என்ன கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க எக்கனாமிக்கல் தான், ஒரு மதிப்போடு சம்பாதிக்கிறது, மரியாதையும் இருக்கிறது சம்பாத்தியம் இருக்கிறது, இந்த ரெண்டும் சேரக்கூடிய இடம் தான் முக்கியமானது. திரைத்துறையும் அதே போல தான், வருமானம் இருக்கிறது புகழும் இருக்கிறது, அந்த ஒரு மாயை தான் அங்கே கொண்டு போகுது. அப்போ இதுக்கு இணையாக மற்ற கல்விகளை உயர்த்தி மற்ற வாய்ப்புகளை பெருக்கணும், அப்படி கொண்டா தான் அந்த மனநிலை வந்து அப்படி ஆகிப்போச்சு இல்லையா. அப்போ அதனால் இந்த கோச்சிங் சென்டர் என்பது ஒரு ஒரு கபலீகரம் செய்கிறது மக்களுடைய உணர்வுகளை. அவங்க வந்து அன்டயத்தில் வந்து கிளாஸ் எடுக்கிறான், தூக்கம் இல்லாமல் இப்போ ஸ்கூலில் தூங்குது, அங்கே டீச்சர்கிட்ட திட்டு வாங்குறாங்க, இப்படி மாறி மாறி அவங்களால ஃபாலோ பண்ண முடியாமல் ஜீரணிக்க முடியாமல் தடுமாறி 2 வருஷம் 3 வருஷம் கிட்ட. ஆனால் அதை முறையாக திட்டமிட்டு தமிழக அரசு கையாண்டால் இந்த கோச்சிங் சென்டர் இருக்காது. அரசு வந்து திட்டமிடணும், இவங்களுக்கு எப்படி கொண்டு போகணும்னா அங்கே உள்ள பாடத்தை இதிலேயே பாடமாக கொண்டு போயிடணும், ஏன் கோச்சிங்களை கொண்டு போகிற. அப்போ இயல்பாகவே நீ கொடுத்துட்டீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சரக்கு ஆக வேண்டிய அவசியம் இல்லையே, சத்துணவு ஆக வேண்டியது இல்லையே. இயல்பான உணவை சத்தாக இருந்தா சத்துணவுன்னு தனியாக தேவைப்படுமா? நேரத்துக்கும் பார்த்துக்கலுக்கும் நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வணக்கம்.